வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து வான்கோழிகள் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் விற்பனைக்கு கொண்டு போகும்போது ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். முக்கியமாக வந்து கோழிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா, நம்ம அதை வந்து விற்பனை செஞ்சு நமக்கு அதுலேருந்து ஒரு சின்ன தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நம்ம கோழிகள் வளர்ப்போம். ஆனால் ஒரு சில கோழிகள் வளர்க்குறது மூலயமா நம்மளால் சேல்ஸுக்கு கொண்டு போகும்பொழுது விற்பனை செய்ய முடியாமல் போயிடுது. அந்த மாதிரி இருக்கிற சூழலில் வந்து நமக்கு அது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. அதை வந்து தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? நாங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே நாட்டுக்கோழிகள் தான் வளர்த்துட்ருந்தோம். ஆனால் வந்து வான்கோழி, கிண்ணிக்கோழி, வாத்து எல்லாமே வளர்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில பேர்டு வளர்க்குறோம் அப்படின்னும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது பண்ணுற ஒன்று ஒவ்வொரு அசைவுகளும் நமக்கு ரொம்ப ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். நிறைய கோழிகள் வளர்க்கணும், நிறைய வாத்து, வான்கோழி, கிண்ணிக்கோழி இந்த மாதிரி நிறைய கலப்பினங்களோடு சேர்த்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வங்கள் அதிக அளவில் இருக்கும். ஆனால் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா, அது அதிகமாகிடும் பொழுது விற்பனைக்கு கொண்டு போக முடியல, சரிங்களா? விற்பனை செஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த கோழிகளுக்கான தீவனங்கள் வாங்கி கொடுக்கறது, கோழிகளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன வேலைப்பாடுகளை நம்மளால் செய்ய முடியும். அதுவே வந்து சேல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அந்த கோழியுமே நம்ம வீட்லேயே ரெகுலராக தங்கிடும், சரிங்களா? இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து வான்கோழிகள் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேர் யூடியூப்பில் கேட்குறீங்க வான்கோழிகள் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க கேட்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால என்னால் கொரியரில் அனுப்பவும் முடியல, அவங்களும் வந்து வாங்கிட்டு போக முடியல, சரிங்களா? நாட்டுக்கோழியை மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்பொழுது, கோழி ரொம்ப பெருசாக இருக்குது, எங்களால் வந்து இங்கே சேல் பண்ண முடியாது, ஏன்னா வரவங்க வந்து அரை கிலோ கால் கிலோ கேட்பாங்க, அப்படி இருக்கும்பொழுது நம்மளால் அதை விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து எங்கள் வீட்டில் சொன்னதுக்கு, பரவாயில்ல அப்படியே விட்டுடுங்க, அது வந்து ஒரு அழகாக விளையாடிக்கிட்டு அப்படியே போட்டோம், நம்ம வந்து விற்பனை செய்ய வேண்டாம், யாராவது வந்து வீட்டில் வந்து கேட்குறாங்க விற்பனைக்கு கொண்டு போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால, யாராவது வந்து கேட்குறாங்க அப்படின்னா அப்போ மட்டும் சேல் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வந்து அது மட்டும் இருந்தால் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கூண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கோழிகளுமே அப்படியே தான் இருக்குது, சரிங்களா? வாத்து வந்து சேல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தபோது எங்கள் தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டோம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லி. அவங்க எடுத்துகிட்டு போய் விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு கறிக்கடையில் சேல்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஏன்னா இந்த சைடில் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் யாருமே வந்து வாங்கலை, நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதனால தான் சரி ஓகே, தம்பி வந்திருந்ததுனால அப்போ கொடுத்தனுப்ப வேண்டியதாக போச்சு, சரிங்களா? இன்னொன்று வந்து, ஒரு கோழியாக நம்ம வளர்க்கும் பொழுது அது வந்து சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணதுக்கப்புறமா அதுவும் வந்து இது உயிருள்ள ஒரு உயிர், சரிங்களா? அதனால் அதிக அளவில் நம்மளால் உற்பத்தி ஆனதுக்கப்புறமா சேல் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு சின்ன அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகும். ஏன்னா சேல் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது நம்மளால் தீவனம் வாங்கி கோழிகளுக்கு கொடுக்க முடியும், மருந்தெல்லாம் நம்ம முறையாக செய்ய முடியும், சரிங்களா? இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க கையை எதிர்பார்த்து தான் நம்ம தீவனம் வாங்கணும், நெக்ஸ்ட்டு கோழிகளுக்கு மருந்து செலவுகள் வாங்கணும், அதுக்கு பணம் நம்ம வீட்டில் கேட்கணும், சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்ம வளர்க்குற பேர்ட் மூலயமா சேல் பண்ணும்பொழுது நம்மளோட கோழிகளுக்கு தேவையான செலவுகளை வந்து நம்மளே சமாளிக்க முடியும். அதுவே வந்து நம்மளால் சேல் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது அவங்களோட கையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக முக்கியமாக இதை நான் மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? அதனால் ஒரு உயிரினம் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் அது சேல் ஆகுமா அப்படிங்கிறத வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து நீங்கள் அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்கவுங்க ஏரியாவில் சேல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தது வந்து அந்த கோழி வளர்ப்பு தொழிலாகட்டும், அல்லது வான்கோழி, கிண்ணிக்கோழி, கறவை மாடு வளர்ப்பு இந்த மாதிரி உயிரினங்களை வளர்க்குறது அப்படிங்கிறதே அவங்க முடிவு செய்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து வான்கோழிகள் நிறைய உற்பத்தி பண்ணியாச்சு, இப்போ சேலுக்கு கொண்டு போகும்பொழுது சேல் ஆகாமல் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க, அவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம அப்படியே கொடுத்துடலாம். இப்போதைக்கு விற்க முடியலங்கிறது மட்டும்தான் ஒரு நெருக்கடியான விஷயமா இருக்குது. மற்றபடி கேட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து சேல் பண்ணிடலாம். அதனால தான் சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு அவங்க மட்டும் வீட்டில் விளையாடிக்கிட்டு அப்படியே இருக்கட்டும், டைம் நமக்கு வரும்பொழுது நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாட்டுக்கோழி வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? அதனால் எந்த கோழி நம்ம ஏரியாவில் நல்லா விலை போகுதோ அந்த கோழிகளை அதிகப்படுத்தலாம்.
அதுதான் வந்து நான் உங்களோட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு கோழிலாம் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் அது விலை போகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் சேல் பண்ணுற மாதிரி கோழிகளை வளங்க. அது மாதிரி நம்ம வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நல்லபடியாக சேல்ஸ் ஆகிடும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரிங்களா. நம்மளே வளர்த்து நம்ம சேல் பண்ணிவிட்டு அந்த பணத்தில் நம்ம மருத்துவ செலவு பண்ணுறதோ அல்லது கோழிகளுக்கு தீவனம் வாங்கி கொடுக்குறதோ நம்ம செஞ்சுக்கலாம். அதுவே வந்து எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கையை எதிர்பார்க்கும் பொழுது அவங்கக்கிட்ட சில நேரம் நமக்கு திட்டெல்லாம் விழும். அதுக்காக தான் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து வான்கோழி முட்டை வந்து நான் அடை வைக்க போகிறதே கிடையாது, நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் அடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ ஒரு சில நாட்கள் மழை இருந்ததுனால எப்படி இருக்குது வானிலை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முட்டை வந்து அடை வைக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிடும். ப்ரூடிங் அமைக்கணும், நம்ம கூண்டை சுற்றி படுதா கட்டணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இது எல்லாமே நம்மளால் ப்ராப்பராக செய்ய முடிகிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து கோழிக்கு முட்டை வந்து இன்குபேட்டரில் வைக்கிறதோ அல்லது தாய் கோழிக்கிட்ட அடை வைக்கிறதோ நம்ம செய்யணும். ஏன்னா கோழி குஞ்சுகள் வந்து கூலிங் தன்மை காரணங்களால் குளிரின் காரணங்களால் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை அப்படியே குளிரில் உறங்கி 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 இறந்துடும். அதனால் இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடை வைக்கணும். இப்போ பரவாயில்ல, ஒரு ரெண்டு மூணு நாளாக நல்ல வெயில் இருந்துகிட்ருக்கு, அதே மாதிரியே வானிலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அடை வச்சிடுவேன். அப்படி இல்லை கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அடை வைக்க மாட்டேன். ஆனால் அடைமுட்டை சேமிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோழி வளர்ப்பில் இறங்குங்க. உங்கள் ஏரியாவில் எந்த கோழி விலை அதிகமாக போகுதோ அதை பார்த்து வளர்க்க ஆரம்பிங்க. ஒன்றும் முட்டையாக சேல் பண்ணுறதா இருந்தாலும் கறியாக சேல் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் எந்த கோழிகள் விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட விற்பனை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கோழி வளர்ப்பு முறையை அதிகப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஃபுல் சப்போர்ட் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.